சொல்லுங்க சார். உங்ககிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஐயோ நிஜமா பையாதே தெரியல, நான் உங்களோட ஃபேவரட் சார். சேலன் சின்னத்திருத்தூர்ல இருந்து பேசுறேன், என் பேர் புஷ்பங் சார். சொல்லுங்க சார். நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து டீ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன் வீட்டுல இருந்து. கூட வந்து நான் நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களோட வீடியோ பாக்க பாக்க பாத்தீங்கன்னா காலையில எழுந்திரிச்சது எனக்கு டிவி பாக்குற பழக்கமே கிடையாது. என் பையன் வந்து மொபைல்ல நிறைய இது பாப்பான், ஆனா உங்களோட வீடியோ ஒவ்வொன்றும் பாக்க பாக்க டெய்லி ஒவ்வொரு விஷயம் கத்துக்கிறேங்க சார். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் படிச்சது பாத்தீங்கன்னா வெறும் ஆறாவது தான், அப்ப எல்லாம் எனக்கு எந்த நாலேஜுமே கிடையாது. இப்ப ஒரு மாசமா தொடர்ந்து உங்க வீடியோ செய்து நான் 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சுக்குவேன். 3 மணில இருந்து நான் 6 மணிக்கு லைனுக்கு வியாபாரத்துக்கு கிளம்பணும். டெய்லியும் பாத்தீங்கன்னா எனக்கு காலையில எழுந்திரிச்சு அப்பெல்லாம் வந்து சாமி பாட்டு அது இதுன்னு கேட்டுக்கிட்டு போகும். ஆனா இந்த காலையில மணி 4 இருந்து ஒரு 5:30 வரைக்கும் உங்களோட வீடியோஸ் ஒவ்வொன்னா பார்த்தா ஒவ்வொன்றிலயும் 1000 விஷயம் தெரிஞ்சுக்கிறேங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். ஐயோ எனக்கு ஒண்ணுமே ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குங்க சார். டெய்லியும் பாத்தீங்கன்னா அதாவது லீடர்கிட்டயும் டெய்லி நீங்க என்னென்ன மெசேஜ் சொன்னீங்கன்னா அப்ப அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். அப்படின்னா நீங்க எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்றத இது பண்ணுவேன். அதாவது நம்ம போய் மீட்டிங்ல போய் வெயிட் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லா நான் கத்துக்க வேண்டிய விஷயத்த டெய்லி ஒரு 1.5 மணி நேரம் உங்க வீடியோஸ்க்காக நாங்க கம்பல்சரி ஒதுக்கி இப்ப பாத்தீங்கன்னா என் மைண்ட் ஃபுல்லா அப்படியே பாத்தீங்கன்னா கேட்க தெளிவா இருக்கு. அப்பெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப வருத்தப்படுவேன், அப்படி எல்லாம் இருந்தேன் அப்படின்னு சொல்றேன். நான் டெய்லியும் பாத்தீங்கன்னா என் பையனை வந்து இதுக்காக டெய்லி சாரோட வீடியோவுக்காக காலையில அவனை 4 மணிக்கெல்லாம் எழுப்பிடுவேன். 1 hour படிச்சுட்டு டெய்லி இவரோட வீடியோ 2 பாரு அப்படின்னு அதை அவனுங்களை அவனுக்கு இப்ப நான் ஃபர்ஸ்ட்ல 2 நாள் தான் சொன்னேன். இப்ப என்ன அறியாமே அவன் ரொம்ப உங்க வீடியோவை அவன் அதிகமா லைக் பண்றான் என்னோட. அதாவது பாத்தீங்கன்னா சைக்கிளே வந்து டீ வியாபாரம் சார். டீ சுண்டல் ஆரிய கூடு சீம்பாடு அது இல்லாம ஈவினிங் டைம்ல கவரிங் செயின் அப்புறம் இந்த பிளாஸ்டிக் ஐட்டம் இந்த மாதிரி நிறைய சைக்கிள்லயே பாத்தீங்கன்னா சைக்கிளே 2 கிரேடு கட்டிக்குவேன். அதுல வந்து எல்லாத்துக்குமே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 50 கஸ்டமர் மட்டும் தான் இருந்தாங்க. என்னோட ஹார்ட் ஒர்க்கை பார்த்து பார்த்து பேசி அவங்க கிட்ட பேசுற விதம் வேற அப்படியே பழகணும். இன்னைக்கு குறைஞ்சது ஒரு 300 கஸ்டமர் இருக்கிறாங்க சார். ஒரு ஒரு சந்தைக்கு இந்த புக் ஷாப்புக்கு மெடிக்கலுக்கு ஹாஸ்பிட்டல் அந்த கோர்ட்டு தாலுகா ஆபீஸ் விடையெல்லாம் மணி 3 மணிக்கு நான் எழுந்திரிச்சிருவேன். 3:30 மணிக்கு பயணம் ஏற்படுனா அவன் 4 to 6 வரைக்கும் அவர் லைன் பார்ப்பாப்லாம். அப்புறமேட்டு அவனோட காசு வந்து அவன் சேர்த்து வச்சு இப்ப நீங்க சொன்ன மாதிரி நாமளும் வாழ்க்கையில ஜெபிக்கணும் அப்படின்ற வெறியும் உங்களால அவன் ஏற்படுத்திருக்கிறோம். கத்துக்கிற விஷயத்த அழகா அப்படியே பாட்டா அது எப்படி சொல்றது லைவா நம்மளுக்கு பாக்குற அந்த ஒரு தருண மாதிரி தெரியுதுங்க சார். வீட்டுல பக்கத்துல உட்கார்ந்து சொல்ற மாதிரி இருக்கா? ஆமாங்க சார், நேரடியாக சேர் போட்டு உட்காந்து பேசுற மாதிரியே ஒரு ஃபீலா இருக்கு. நிச்சயம் நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அப்பயே வந்து எனக்கு
ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. அப்ப வந்து எங்க மேம் வந்து எனக்கு அனுப்பிவிட்டாங்க, லிங்க் கொடுத்துருந்தாங்க. அதை பார்க்க பார்க்க பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு தூங்கிட்டு இருந்த சிக்கத்தை தட்டி எழுப்பின மாதிரி ஒரு கேள்விதான் வந்து அடுத்தவங்கிட்ட பேசினா கொஞ்சம் பயந்துக்குவேன். ஒரு எப்படி இருக்கோ ஒரு பதட்டம், ஐயோ சாதாரண நம்ம ஒரு டிவி கிடைங்க போய் அடிச்சுக்கிறோம் எப்படி பேசுறது அப்படின்னு சங்கடப்படுவேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு எல்லாருமே வந்து குரூப்ல வந்து வாரத்துல ஒன் வீக்ல ஒன்ஸ் தான் ஹோம் மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க. நான் வீக்ல டூ டைம்ஸ் அந்த த்ரீ டைம்ஸ் ஹோம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டே இருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா என்ன வந்து அவங்களா ஒரு அவங்க ஆபீஸ் வர சொல்லி ஒரு ஏழு எட்டு பேர் அவங்களா அரேஞ்ச் பண்ணி எனக்கு கொடுக்குறாங்க சார். காட் பிளஸ் யூ. ஓகே சூப்பர். நீங்க இத விட பெரிய லெவல் போய் நீங்க ட்ரைனர் ஆகணும். ஒரு நூறு பேருக்கு நீங்க ட்ரைனிங் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது பேர்த்த தான் தெளிவுபடுத்த முடியும். ஆனா வந்து உங்க வீடியோஸ் மூலம் என்ன மாதிரி கோடிக்கணக்கான பேர் பலனடைவாங்க சார்.